All in one நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்க்க போற இன்ஃபர்மேஷன் IRCTC கூட்டிட்டு போகக்கூடிய ஒரு டூர் பேக்கேஜ் பத்தி தான் பார்க்க போறோம். இது கீழ் திருப்பதியில இருந்து அஞ்சு கோவில்களுக்கு கூட்டிட்டு போறாங்க. சோ இதுக்கு எவ்வளவு காஸ்ட் ஆகுது, எத்தனை பேர் போகலாம், இதை பத்தின தகவலை தெரிஞ்சுக்கலாம். மேபி யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நீங்க யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். வாங்க இதை பத்தின கூடுதலான தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆல்ரெடி ஐஆர்சிடிசி வந்து ஒரு 990 ரூபாய்க்கான 300 ரூபா தர்ஷன் டிக்கெட் ப்ரொவைட் பண்றதை பத்தி நம்ம வீடியோ அப்டேட் பண்ணியிருந்தோம். அதுல வந்து நீங்க புக் பண்ணீங்கன்னா ஜஸ்ட் உங்களை திருமலைக்கு மட்டும் தரிசனத்துக்கு கூட்டிட்டு போவாங்க. ஒரு நபருக்கு 990 ரூபாய் சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. அது கீழ் திருப்பதியில ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த டூர் பேக்கேஜுமே நமக்கு வந்து 2 நாளுக்கான டூர் பேக்கேஜ், ஒரு நைட்டு ஸ்டேயோட கொடுக்குறாங்க. அவங்களே நமக்கு ரூம்ஸ் எல்லாமே அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இது எல்லாமே இதில் என்னென்ன இன்க்ளூட் ஆகுது அப்படின்றத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். யாருக்காவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக புக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாஞ்ச் தேவாலயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காணிப்பாக்கம், திருச்சானூர், அதே மாதிரி திருமலா, ஸ்ரீனிவாச மங்காபுரம் கூட்டிட்டு போகிறாங்க. இதில் வந்து காலஹஸ்தியும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ டீட்டெயில்ஸ் கேட்கறதுக்கு கூட நமக்கு நம்பர் இருக்குது, கேட்டுக்கலாம். காணிப்பாக்கம், திருச்சானூர், திருமலா, அதே மாதிரி காலஹஸ்தியும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக 5 கோவில்களுக்கு வந்து கூட்டிட்டு போவாங்க. இந்த டூர் பேக்கேஜில் என்னென்ன இன்க்ளூட் ஆகுதுன்னா 2 நாள் டூர் பேக்கேஜ்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நைட்டு ஸ்டேயும் வந்து சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நாள் வந்து உங்களை ரயில்வே ஸ்டேஷனோ இல்லைனா திருப்பதி ஏர்போர்ட்டில் 7 மணிக்கு அப்புறமா உங்களுக்கு காலையில் வந்து பிக்கப் பண்ணிக்குவாங்க. அதுக்கப்புறம் ஹோட்டலில் வந்து நம்மளை செக்இன் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்ததுக்கப்புறமா பிரேக்ஃபாஸ்ட் வந்து உங்களோட ஓன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களை சீனிவாச மங்காபுரத்துக்கும் காணிப்பாக்கம் டெம்பிள்ஸ்க்கும் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. லஞ்சும் வந்து நம்மளோட காஸ்ட்டு தான். ஸோ அவங்களோடது வந்து ரூம் ஸ்டே மட்டும்தான் நமக்கு கொடுக்குறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து காலஹஸ்தி டெம்பிள் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. ஃபஸ்ட்டு டேயே காலஹஸ்தி டெம்பிள் கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ அதுக்கு பேக் சைடில் இருக்கக்கூடிய ஹோட்டல்லையே நம்மளை வந்து நைட்டு ஸ்டே பண்ண வச்சிடறாங்க. ஸோ அதுவும் அவங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ ஃபஸ்ட்டு டேயில் பார்த்துக்கோங்க, சீனிவாச மங்காபுரமும் காணிப்பாக்க டெம்பிள் அதே மாதிரி காலஹஸ்தி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ரெண்டாவது நாள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா காலையில் எல்லாம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு காலையில் 9 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருமலையில் நமக்கு ஸ்பெஷாலிட்டி தர்ஷன் டிக்கெட்டில் தரிசனத்துக்கு வந்து கூட்டிட்டு போறாங்க. அதுக்கு அடுத்தது நம்மளை திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவிலுக்கு கூட்டிட்டு போயிட்டு திரும்ப வந்து ரயில்வே ஸ்டேஷனா இல்லைன்னா ஏர்போர்ட்டோ அங்கே ஈவினிங் வந்து நம்மளை விட்டுருவாங்க. ஸோ நம்ம ட்ரெயின்ல போறவங்க இருந்தா ரயில்வே ஸ்டேஷனுக்கு நம்ம போய்க்கலாம், இல்லை ஃப்ளைட்ல போறவங்களா இருந்தா அங்கே வந்து போயிடலாம். ஸோ இதுதான் இந்த டூர் பேக்கேஜ். 1 நைட்டு ஸ்டே 2 டேஸ்க்கு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த பேக்கேஜ்ல என்னென்ன இன்க்ளூட் ஆகும், என்னென்ன இன்க்ளூட் ஆகாது அப்படின்றதுமே சொல்லியிருக்காங்க. பாருங்க, பேக்கேஜில் இன்க்ளூட் ஆகுறது வந்து ஏசி அக்கமடேஷன் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இதில் டூர் இட்னரியில் வந்து இருக்கு இல்லையா, அதை கொடுத்துருவாங்க. ஏசி ரோட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவங்களே வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. திருமலையில் ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் எட் திருமலாவும் ரெகுலர் தர்ஷன் எட் திருச்சானூரில் ரெகுலராக இருக்கக்கூடிய தரிசனமும் கூப்பிட்டு போயிடறாங்க. ஒரே ஒரு பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. டூர் கைடு இருக்கும், ட்ராவல் இன்சூரன்ஸ், அப்புறம் டாக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. பேக்கேஜ் வந்து இன்க்ளூட் ஆகுது உங்களோட லஞ்சும் டின்னர், ஓகேங்களா. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் ப்ரொவைட் பண்ணுறாங்க, அதான் 1 கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றது வந்து மற்ற எக்ஸ்பென்சஸ் அதே மாதிரி வந்து நீங்கள் மொட்டை அடிக்கணும் இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் இதில் வந்து இன்க்ளூட் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் இன்க்ளூட் ஆகிறது இது மட்டும்தான் உங்களுக்கு. டெய்லியும் இருக்குது, அவைலபிள் சீட்ஸ் பொறுத்த வரைக்கும் 10 பேருக்கு தான் வந்து அவைலபிள்ஸ் வந்து சொல்கிறாங்க. திருப்பதியில் வந்து எந்த ஹோட்டல் அப்படின்னா ஹோட்டல் கல்யாண் ரெசிடென்ஸ் இல்லைன்னா ரெனன்ஸ் இல்லைனா சிமிலர் இதில் தான் வந்து ஸ்டே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாருங்க, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் என்ன அப்படின்னா சப்போஸ் இப்போ நம்ம புக் பண்ணிட்டோம், நம்ம போகலை, கேன்சல் பண்ணணும் அப்படின்னா எத்தனை நாளைக்கு முன்னாடி கேன்சல் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து கேன்சலேஷனுக்காக ஃபீஸ் வந்து எடுத்துக்குவாங்க, எத்தனை பர்சன்ட் வந்து பிடிச்சிக்குவாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. புக் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இதையும் செக் பண்ணிக்கோங்க. காண்டாக்ட் டெஸ்டில் வந்து அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. நமக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம கால் பண்ணி கூட இன்குவாரி வந்து பண்ணிக்கலாம். இதில் வந்து நமக்கு எவ்வளோ பேக்கேஜுக்கு கவர் ஆகுது, எவ்வளோ மொத்தமாக வந்து செலவாகும் அப்படின்னு பார்த்தோன்னா கம்ஃபர்ட் இதில் வந்து ஃபஸ்ட்டு 1-3 பேசஞ்சர்ஸ் வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இதுவே 4-6 பேசஞ்சர் போனால் எவ்வளோ வரும், 7-10 பேசஞ்சர் போனால் எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், 7-10 பேசஞ்சர்ஸ் வரைக்கும் போகும்போது ட்ரிபிள் ஷேரிங் எடுத்தீங்க அப்படின்னா 5170 ரூபா வருது. ட்வின் ஷேரிங்காக இருந்துச்சுன்னா 5370 ரூபா. இதுவே வந்து 4-6 பேர் அப்படின்னா 5760, 5970 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. சைல்டு வித் பெட்டு, வித்தவுட் பெட்டு, வித் பெட்டு. ஸோ இது வந்து ஸ்டேயோடு இன்க்ளூட் ஆகுனனால தான் உங்களுக்கு அந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம போகக்கூடிய பேசஞ்சர்ஸும் ஷேர் பண்ணக்கூடியவங்களை பொறுத்து நமக்கு வந்து அது அமௌண்ட் வந்து கம்மியாகும். ஸோ இதில் புக் நோ அப்படின்ற ஆப்ஷனில் போய் நம்ம வந்து புக் பண்ணிக்கலாம். இதில் எப்போ வந்து ஸ்டார்டிங் டேட் அப்படின்னா நமக்கு ஜூலை மாதம் கூட அவைலபிள் இருந்துச்சுன்னா இதில் உங்களுக்கு ஷோ ஆகும், ஓகேங்களா. ஸோ எல்லா நாளுமே பாருங்கள், ஜூனில் கூட மேபி அவைலபிள் இருக்கும். டெய்லியும் வந்து அவைலபிள்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க.
இதுல இந்த இடத்துல அவைலபிள் கம்ஃபர்ட் அவைலபிள் இருந்துச்சுன்னா உங்களுக்கு சீட்ஸ் வந்து அவைலபிள் அப்படின்னு இருக்கும். ஸ்பெஷல் ரேட் ஃபார் குரூப்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா குரூப்ஸ்க்கு வந்து எத்தனை பேர் ஓகேங்களா, ஸோ 8 பேர் போறீங்க 9 பேர் போறீங்க அப்படின்னா அதுக்கான ரேட் இங்க கால்குலேட் ஆகி உங்களுக்கு வரும். ஸோ இந்த பேக்கேஜ் வந்து ஐஆர்சிடிசி வந்து ப்ரொவைட் பண்றாங்க. கீழ் திருப்பதியிலேருந்து தான் நமக்கு ரன் ஆகுது. சப்போஸ் இந்த மாதிரி டூரா போகலான்ற பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நமக்கு தமிழ்நாடு டூரிசம் வந்து 1 டே டூர் பேக்கேஜ் மாதிரி கூட்டிட்டு போறாங்க. அதே மாதிரி நமக்கு ஏபிஎஸ்ஆர்டிசி டூர் பேக்கேஜஸும் இருக்கு, நிறைய டூர் பேக்கேஜஸ் வந்து இருக்கு. ஸோ அதில் ஒரு டூர் பேக்கேஜ் தான் இது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கும் இந்த மாதிரி இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு. இதை ட்ரெயின்லேயும் நம்ம ட்ராவல் பண்ணும்போது புக் பண்ணுற மாதிரியும் பேக்கேஜஸ் வந்து கொடுப்பாங்க, அது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல, ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இன்னொரு யூஸ்ஃபுல்லான பதிவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.